Hi, Golden Crow TV YouTube channel viewers. நம்முடைய Golden Crow TV னுடைய Hormones of Music எபிசோட்ல இன்னைக்கு ஒரு பழைய பாடல், அருமையான அற்புதமான பழைய பாடல், மெல்லிசை மாமன்னருடைய பாடல், ஒரு அழகான பாட்டு, நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த பாட்டை இப்போ நம்ம கேட்குறப்போ மெல்லிசை மன்னர் அப்போ கம்போசிங் டைமில் அவர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பார், இந்த ஹார்மோனியத்துலேயே அந்த சுஷிலா அம்மாவுக்கு அந்த ஹம்மிங்கை அந்த பாடலை எப்படி கம்போஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பார் நினச்சாலே இந்த ஹார்மோனிய சத்தம் கேட்டோன்னே நமக்கு அப்படியே மெல்லிசை மன்னர் நினைவுக்கு வந்துடும். இன்றைய தலைமுறை ஹார்மோனியம் அப்படின்னு சொன்னாலே நினைவில் வரக்கூடிய ஒரு உருவம்னு சொன்னால் மெல்லிசை மன்னர் அவர்கள் தான். காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய மறைவின் நெருக்க வரை, அந்த மறைவுக்கு முந்தைய நாட்கள் வரை கூட ஹார்மோனியத்து கூட தான் இருந்திருப்பார். அவர் ஒரு லைவ் கான்சர்ட்டில் தோன்றினாலும் அதில் ஒரு ஹார்மோனியம், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் ஹார்மோனியம், ஒரு டிவி ஷோன்னா அவர் ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஹார்மோனியம்னா அவ்வளோ உயிர் அப்படின்றத விட பல இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பல பாடல்களுக்கு உயிர் தந்தது அவருடைய விரல்கள் ஹார்மோனியத்தினால். ஏன்னா அவர் மேடையில் சில ஷோக்களெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அவர் அப்படியே என்ன பேசுகிறாரோ அது அப்படியே ஹார்மோனியத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்வரங்களாக, வார்த்தைகளை அப்படியே ஸ்வரங்களாக ஹார்மோனியத்தில் கொட்டக்கூடிய விரல்கள் மெல்லிசை மாமன்னர் MSV. அதனால் ஹார்மோனியம் அப்படின்னு சொன்னாலே அவரை தவிர்த்துட்டு ஹார்மோனியத்தை தொட்டு பார்க்க முடியாது யாராக இருந்தாலும். அடுத்ததாக தமிழ் திரைப்பட சினிமா பாடல்கள் மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய பல லட்சக்கணக்கான பாடல்களை பிரசவம் செய்தது ஹார்மோனியமாக தான் இருக்கும். இதுலேருந்து தான் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் 2000 பிறகு வேணும்னா அப்பப்போ வேறு வேறு இசைக்கருவிகள் வந்த பிறகு மாற்றங்கள் வந்திருக்கலாமே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 80-90களிலெல்லாம் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு அடையாளம் ஒரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவர் உட்காந்துருக்கணும். அப்போ தான் அவர் இசையமைப்பாளராக ஒத்திருந்திருப்பாங்க அன்றைய நாட்களில். அப்படி இந்த ஹார்மோனிய சத்தம் கேட்டோடனே நமக்கு பல பாடல்கள் நினைவுக்கு வரும். பல பாடல்கள்னு சொல்கிறத விட பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே ஹார்மோனியம் தான். ஏன்னா இது ஒரு மறக்க முடியாத இந்திய இசைக்கருவி ஹார்மோனியம். ஓகே, அந்த பாடல் போகலாம். எப்படி அவர் முதன் முதலாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க, இதுல இந்த ரீட்ஸ் இருக்கு. இப்படி இருக்கு வாசிக்கிறோம் குரல்லையே அந்த சுசிலா அம்மாவை அவர் எப்படி MS விஸ்வநாதன் பாட வச்சிருப்பாரு.
கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் க்ரோ டிவி.